ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளை பற்றி பற்றி ஓம் காலங்கி சித்த திருவடிகளே பற்றி பற்றி கர்ப்பமாக டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு தான் இன்றைக்கு பதிவு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கர்ப்பமாக டிப்ஸுக்கு சாரவல்லி மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம் இன்றைக்கு பதிவு வந்து வீட்டுக்கு விளக்காக கூடிய நாட்களில் முழுமையான உதிரப்போக்கு வெளியேறாமல் கருப்பையுக்குள்ளே தங்கி திட்டு திட்டுகளாக மாறி விஷத்தன்மையை வந்து உடம்புக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த உதிர திட்டுகளை வெளியேற்றக்கூடியதும் ஆண்களோட உயிரணுக்களான விந்தணுக்களை வந்து இந்த உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட உதிரக்கட்டிகள் வந்து விஷத்தன்மை எய்து அந்த அணுக்களை போய் கருமுட்டையோடு சேர விடாமல் தடுத்து கரு தடையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கருப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க கருவை தடுக்கக்கூடிய அந்த புழுவை கொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவத்தை தான் இந்த கர்ப்பமாக டிப்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கர்ப்பமாக டிப்ஸு வந்து எத்தனை பேர் எத்தனை விதமான மருந்துகள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த முறையை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வீட்டுக்கு நீங்கள் விளக்காகிற கூடிய மூணு நாட்களோ நாலு நாட்களோ எத்தனை அஞ்சு நாட்கள் வரலும் வரவங்களா இருந்தாலும் அஞ்சு நாட்களும் இந்த இப்போ நம்ம இந்த மொழியை நீங்கள் பார்க்குறது விழுதி இலைன்னு பேர் இந்த விழுதி இலையை வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பள சைஸுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூட வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் சிறு பெருங்காயம் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து மூணு ஒன்றா நல்லா அரைச்சி ஒரு எலுமிச்சப்பளவு அளவுக்கு எடுத்துக்கிட்டு தினந்தோறும் வீட்டுக்கு விளக்கான நாட்களில் காலையில் ஒரே வேலை மட்டும் நீங்கள் நீராகர தண்ணியிலேயோ இல்லை மோர்லேயோ சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உப்பு நீங்களாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பையில் அந்த உதிரக்கட்டிகளால் ஏற்பட்ட கிருமி தொற்றுகள் அனைத்தும் நீங்கி விரைவில் நீங்கள் கர்ப்பம் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது இது அநேக சித்தர்கள் நூல்களில் ஏட்டுகளில் சொல்லியிருக்கிற முறை இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் விரைவில் கர்ப்பம் கர்ப்பமாக டிப்ஸில் விழுதி இலை மருத்துவத்திற்கு சிறப்பான ஒரு தீர்வு உண்டு கர்ப்பமாக டிப்ஸுன்னு சொல்லி எத்தனையோ பேத்துட்ட கேட்குறீங்க என்னென்னோ முயற்சி பண்ணி பார்க்குறீங்க இந்த விழுதி மருத்துவத்தை ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் உதிர திட்டுகள் வந்து கருப்பையில் தேங்கி இருக்கிறது பூரா வெளியே வந்துருச்சுன்னா விரைவாக நீங்கள் கர்ப்பம் ஆகுறதுக்கு அத்தனை அம்சங்களும் இருக்குது நம்ம சித்தரகசியம் டியூப் சேனலாக தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு மருத்துவ காணலுடன் சந்தி